நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். ஸோ எஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் 3D. இது பார்த்திங்கன்னா ஒரு சம ஃபன்னான கேம் சொல்லலாம். இந்த கேம் கிரியேட் பண்ணதே ஆக்சுவலி ஃபன்னுக்காக தான். சரி, நம்ம இது தாளமாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ஆடி இருக்கோம். இப்போ நம்ம பார்ட் 3 தான் ஆட போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்ட் 3. ஓகே, வாங்க ஆடுவோம். போனது ஸ்பைடர் பரங்க ஆடணும், பட் அவுட் ஆகிட்டோம். சரி ஓகே, வாங்க பரவாயில்ல, திருப்பி ஆடுவோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து புக்கு படிக்க போதும் அந்த மிஸ்ஸு. அந்த புக்கில் வந்து நம்ம போய் ஒரு ஸ்பைடர் வச்சு விட்டு அதை பயமுத்துறோம். ஓகே, என்னவா என்ன புக்கு படிக்க போகுதுன்னு தான் டிவி பார்த்துட்ருக்கு. புக்கு தானே படிக்கணும், டிவி பார்க்கணும் தெரில. என்னடா இது? ஓ ஓ, என்ன பேசுனா ஒன்றும் புரியும். சரி, நான் வாப்பே ஆடுவோம். ஓகே, இப்போ ஸ்பைடர் வந்து மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக இந்த லேடரில் ஏறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மேலே தான் இருக்கும். ஸோ ஐயோ, அதுவும் மேலே போதும். ஐயோ, இதுவும் மேலே தாங்க வருது. இது கொஞ்சம் பார்த்து இருக்கணும். இது வேறு மேலே வருதா டவுட்டாக இருக்குது. பார்த்துருமான்னு ஐயோ, அது அங்கே இருக்குது. ஆ, இங்கே ஸ்பைடர் இருக்கா? நமக்கு இப்போ க்ளவுஸ் வேறு வேணுமே. இந்த பக்கமாக வருது. ஆஹா, இந்த பக்கம்தான் வருது. லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா அது துரத்தம் பார்த்திங்களா, அப்போதுமே லைட்டாக பயமாக தான் இருக்கும். அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரில. அது எந்த பக்கம் போல போகுதுன்னு பார்த்துடலாம். இந்த ரூமுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆ ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தெரியாமல் தப்பு பண்ணிட்டோட்டா, இது ஒரு தவறான விஷயம். டக்குன்னு ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஆஹா, நல்ல வேலை அது அந்த ரூமுக்கு போச்சு. அப்பா, டக்குன்னு லேடர் எழுதிடுவோம். வேறு வழி இல்லை. என்ன இடம் இது? ஓ, இந்த இடமா? அப்பா, நல்ல வேலை மாட்டிக்கலையே. அது இருக்கும் சந்தோஷம். இதுக்குள்ள பார்ப்போம். அது வேறு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. நல்லா நம்ம டக்குன்னு கேப் வச்சுட்டு மேலே ஓடிடலாம். அது எங்கே இருக்குது? ஓ, அப்படிக்கா இருக்காது. சரி, நம்ம டக்குன்னு மேலே ஓடிடுவோம். இப்போ நம்மக்கிட்ட வராதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபஸ்ட் நம்ம க்ளவுஸை கட்டிடுவோம். நம்ம க்ளவுஸு தான் தேவையாக இருக்குது. எங்கே இருக்கும் க்ளவுஸு? இது பாத்ரூமு, இங்கே இருக்காது க்ளவுஸு. ஆஹா, இந்த ஸ்பைடர் வேறு இப்போ தூக்கணுமா? க்ளவுஸ் அந்த சயின்ஸ் ரூமில் இருக்கும். அந்த சயின்ஸ் ரூம் தான் இப்போ எங்கே இருக்குன்னு சுத்தமாக தெரியலையே. என்னடா க்ளவுஸு? க்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸ்பைடர் எடுத்துக்கலாம். போன ரவுண்டில் எடுத்துருமே க்ளவுஸை. இப்போ என்ன கஷ்டப்படுறோம்? ஓஹோ, சார், இதுக்கு தான் கேம் அப்படியே ஆடாமல் அப்படி விட்டுறக்கூடாது. விட்டால் இந்த மாதிரி தான் ஆகும். அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கணும். ஆ, அப்பா க்ளவுஸ் கட்டிச்சிடான். சரி ஓகே, இப்போ டக்குன்னு போகலாம். ஐயோ, அந்த ரூம் வேறு எங்கே தெரியல, அந்த ஸ்பைடர் ரூமு. இப்போ ஸ்பைடர் ரூம் போவோம். ஆ, அதுதான் ஸ்பைடர் ரூம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனில் இருக்காக்காது, அதை வச்சு சொல்கிறேன். பார்ட்டிக்கு போறியா? பார்ட்டி மாதிரி இருந்துட்டு பார்ட்டிக்கு போறியா நீ? அப்பா எடுத்தாச்சு. இப்போ ஒரு புக்கில் ஐயோ, இல்லை வேலை மேலே கீழே வருதா? மேலே வருதா? Why hold a singing competition? புக்கா படிக்குது. No one can sing better than I. நியூஸ் பேப்பர் படிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆ, அந்த அதுவரை என் புக்கை எங்கே வச்சுன்னு தெரியல. அது எந்த பக்கமாக போகுது மூணு பார்த்துருவோம். அது புக்கா? அது புக், அந்த புக்கை படிச்சுட்டு ஐயோ புரிய மாட்டேங்குது, லேட்டாக குழப்பமாக இருக்கே. ஆஹா, இப்போ நம்ம கீழே போகிறது வேறு வர வழி இல்லையா? ஓ, ஜன்னல் வழியாக போய் ட்ரை பண்ணி பண்ணலாம். ஆ, ஜன்னல் வழியாக போவோம். ஆ அப்பா, நல்ல வேலை ஜன்னல் வழியாக போயிட்டோமே. எங்கடா அது? ஓகே, அதுதான் அந்த புக்கா? என்ன வேறு ஏதாவது புக்கா? அது இங்கே டவுட்டாக இருக்குது. இந்த புக்கா? ஓ, அங்கே ஒரு புக்கு படிக்குது. அங்கே ஒரு புக்கு படிக்குது. அதுதான் அந்த புக்குன்னு நினைக்கிறேன். போகலாமா வேணாமா தெரிஞ்சுக்கல. ஓஹோ, அங்கே இருக்கியா நீ? கண்டுபிடிச்சிட்டேன் அது எங்கே புக்கு படிச்சிருக்குன்னு. நம்ம டக்குன்னு கிச்சனுக்குள்ளே ஓடிடலாம். ஆ, இப்படிக்கா ஓடிட்டு நம்ம அப்படிக்கா போயிடுவோம். ஆ ஓகே, ஓ அதுதான் அந்த புக்கா? சூப்பர், நல்ல வேலை அவசரப்படலை. அவசரப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? சரி ஓகே, ஓடுடா.
இவ்வளோவளோ இப்போ கூட அவசரப்பட்டுட்டோம். அவ்வளோ நல்ல வேலை இதுதான் வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம். ஏய் எவ்வளோ நேரம் தான் புக்கை படிப்பேன் சார்? சில புத்தக புழுவாக இருக்குது போல். என்னடா இது? ஐயோ ஐயோ, நான் புக்கை படிக்கிறதுலே இருக்குது. இப்போ எக்ஸசைஸ் பண்ணு போ. நம்ம எங்கே போகிறதுன்னு தெரில. இங்கே போய் தப்பிச்சுக்கோமா? இங்கே போய் வெயிட் பண்ணுவோம். ஆ எழுந்துருச்சு. இதோட ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. இங்கே வருது. ஓ அங்கே போதா? இதை நல்ல கேப்பு, பசங்க ஓடிடுவோம். இதுக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது ராசா, பயன்படுத்திக்கோ. இங்கே இங்கே நான் புக்கை காணோம். கையோட திருப்பிச்ச புக்கை. இந்த புக்கு ஒரு டிவி பார்க்குதா? ஓ இதுதான் அந்த புக்கு நினைக்கிறேன். ஆ ஓகே வச்சிரு. I just can't wait to see how that novel ends. Okay, okay. சீரோ சீரோ இப்படிக்கா வராதுன்னு நினைக்கிறேன். மொட்டத்துல ஓடிடலாம். எங்கடா வரக்கூடாது? அப்பா நல்ல வேலை பார்க்கலையா? ஆ எஸ் எஸ் சாவு 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 நல்லா சாவு. ஸ்கூலில் பசங்க கொஞ்சம் கொடுக்கல படுத்துற. இப்போ லெவல் டூ வரலாம். இது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஷாம்பு வச்சிருக்கு போல். நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷாம்பில் தான் கலந்து விடணும். ஏன்னா அதோட முடி இருக்குல்ல, அந்த வெள்ளை முடி, அந்த வெள்ளை முடி வச்சுட்டே ஓர சீன் ஓட்டிகிட்டு இருக்கு போல். ஸோ அந்த வெள்ளை முடியை நம்ம ஏதாச்சும் எடுத்து விட்டுருவோம். முதல்ல அந்த வெள்ளை முடியை போய் எடுத்து விட்டுருவோம். அப்புறம் இன்னும் ஆட்டம் ஆடுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே எடுத்து விட்டுட்டு அதனால் அந்த ஷாம்பில் வச்சுட்டு கலந்து விடணும். ஷாம்பு எங்கேயாச்சும் ஐயோ ட்ராக்கு இதெல்லாம் கிராணி மாதிரியே இருக்குது. ஒரு கிராணி தங்கச்சியாக இருக்குமோ? ஏதோ ஒன்று நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. நம்ம பாட்டு கேம் ஆடுவோம். ஆ நல்லா கிடைக்கணும். அது ஓ லாக் வச்சு இன்னொரு ட்ராப்பு, இன்னும் கிராணி ட்ராப் மாதிரி இருக்குது. ஓ இது ஒர்க் ஆகாது போல், அது துருப்பிச்சு போச்சு. ஓகே இதாக தான் கிடைக்கணும் போடலாம். இதுனாது ஷாம்பு காணும். இது வேணால் குளிக்கிற இடம், இங்கேயே ஷாம்பு காணும். இல்லை வேறு இடமா இருக்கும் குளிக்கிறது. ஆஹா டவுட்டாக இருக்குது. இல்லை இதில் பக்கத்து ரூமாக இருக்குமோ? அதெல்லாம்ப்பா அது உள்ள டப்பு இருக்கே. சில வாங்க போய் தேடுவோம் வேறு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு. ஏ துரத்துச்சு துரத்துது துரத்துது. ஓ இதோ குளிக்கிற ரூமு. ஆ இதுதான் இது எடுத்துட்டு ஹேண்ட் வாஷில் போட்டுடலாம். எப்படா போச்சு? அச்சோ மாட்டிக்கிட்டோமே. சரி ஓகே விடுங்க, மாட்டுறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமா. திருப்பி ஆடுவோம் வாங்க, திருப்பி ஆடுவோம். ம் ஐயோ இது வேறு லோட் ஆகிட்டே இருக்கா? ஆனால் ஹண்ட்ரட்ல நிற்குது. ஆ நல்லா என்ன பண்ணுது? ஓ அவ்வளோதான் நான் கட்சினேன். ஓகே அந்த பாத்ரூம் எங்கிச்சு பாத்ரூம். ஆ குளிக்கிற ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துல. இதுக்கப்புறம் முடிய பேர் பண்ணி விட்ருவோம். ஆ இது ஜூஸ் தவிர. ஆ அப்பா நல்ல வேலை கட்டிச்சிடும். இது குடி. ஆ நல்ல வேலை ஏதாவது எனர்ஜி ஏறிச்சு. சரி வாங்க போகலாம். ம் ஓகே சூப்பர்ப்பா. நம்ம எதுக்காக போகலாம்? எதுக்காக தானே? ஓஹோ ஸ்கேரி அங்கே தான் இருக்கு அந்த ஸ்கேரி. ஆ நல்லா ஸ்கேரி கீழே பிச்சு நம்ம இப்படிக்கா போயிடுவோம். ஆ ஓகே ஆ இப்படிக்கா போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்படிக்கா. ஆ பா அங்கே இன்னொரு ஜூஸ் இருக்காது, குடிச்சு விட்ருவோம். ஆ குடி 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 குடிக்கிறாதா? ஆ அப்போ நல்லா வேலை குடிச்சிட்டான். இப்போ நம்ம நல்லா ஹெல்த்தி ஏறிச்சு. சரி ஓகே ம் சீக்கிரமாக போகணும். இங்கடா அப்போ கிடச்சிது இப்போ கிடைக்க மாட்டேங்குது. நான் அந்த ரூமு குரல் இது உள்ள இருக்குமா? ஆமாம் இதுதான் பாப்பா கரெக்டாக இருந்துச்சு. சீரம் சீரம் கலவரத்தை உண்டாக்கி விட்டுறா ராசா. போட முக்கிய மண்டையா? ஆ அவள் சூப்பர். ஆ எத்தீட்டில் போட்டு கூப்பிடுவோம். ஓகே ஓடிடு ஓடிடு ஓடிடு. நம்ம கலவரத்தை உண்டாக்கிட்டோம், அடுத்து அது பார்த்துக்கோம். ஆ க்ளோஸ் பண்ணி விட்டுரு. அவ்வளோதான் நம்ம போட்டு நம்ம இதே உக்காந்துப்போம். ஒன்றும் தெரியாத போய்ட்டு நம்ம உட்காந்துப்போம். இப்போ குளிக்கவா போகிற? இரு சரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு என்ன போய் சுத்தமாக எனக்கு தெரியல. முதல்ல என்ன ஆகுதுன்னு போய் பார்ப்போம். ஓ குளிக்க போதா? ஷாம்பு போட்டு குளிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ம் ஓகே ஷாம்பு போடு. வாங்க இப்போ ஷாம்பு போட போகுது. செம காமெடியாக இருக்க போகுது. ஐயோ ஐயோ ஷாம்பு 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 இல்லை அது.
என்ன மொட்டை மொட்டை ஆயிடுச்சு, சொட்டை கூட இல்லை மொட்டை. ஓ கிராண்ட்பாவா நீ, கிராண்ட்பா மண்டை மாதிரி ஆயிடுச்சுரா. டேய் கிராண்ட்பா மொட்டை மண்டையா? ஏய் மொட்டை மொட்டை அழு, நல்லா அழு, நல்லா அழு. என்ன இங்கே முடிஞ்சு மொட்டை ஆயிடுச்சு. பாமட்டாம் டீ மூண்டு வச்சு மொட்டை ஆயிடுச்சு. ஆ நல்லா ஆடுறோம், டான்ஸ் ஆடுறோம், நல்லா டான்ஸ் ஆடுறோம். ஓகே என்னது கட் ஆஃப்? ஓ சன்பாத் எடுக்கிறீங்களா? சன்பாத்து அவன் இப்போ கொரோனாவில் வீட்டில் உட்காந்துட்டு வேதனை பார்த்துட்டு இருக்கான், இதுக்கு சன்பாத் வரையான். ஸோ அது சன்பாத்துனா என்னன்னா, இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக சன்பாத் எடுப்பாங்க. எக்ஸசைஸ் வரையா இரு இரு, இதை மூலம் இதை பண்ணி விட்ருணும். ஸோ சன்பாத் எடுக்கிற சேரில் நம்ம போய் அந்த லெக், அந்த சேரோட கட்டையை போய் உடச்சு விட்டுருவோம். அப்புறம் என்ன பாத் எடுக்குது நம்மளை பார்த்துடலாம். இப்போ குதிச்சு குதி குதி குதி. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கட் பண்ணுவோம் தெரியுமா, அது பேர் என்னது உற்சா. உற்சா நமக்கு உங்களுக்காக இங்கே இருக்கு வைப்போம். இங்கே இருக்குது, இதை மூலம் எடுத்துப்போம். இதுவே போதும் நம்மளுக்கு, இதை சீஸை கட் பண்ணிடலாம். சரி அது மூலம் அதோடய வீட்டுக்கு போட்டோம், அது அது வந்து அதோடய வீட்டுக்கு போனோடனே அதை கட் பண்ணி விட்ருவோம். ஆனால் போகிற மாதிரியே தெரியலப்பா இது இங்கே. போது போது நம்ம இதுதான் நம்மளுக்கு நல், இதுதான் நம்ம இதோட நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பே கிடைக்காது. போயிடுச்சா? ஏய் என்ன மண்டையில் முடி வந்துடுச்சு, அதான் எடுத்து விட்டோமே. ஏய் சீட்டிங் சீட்டிங், அடி கஷ்டப்பட்டு மண்டையில் இருக்க முடியலாம் எடுத்தோம், இப்போ திருப்பி முடி வந்துடுச்சுடா இதுக்கு. சரி விடுங்க, இதான் நான் ஏதாவது சகம் இருக்கோம். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு, நம்ம தகவல் ஓடிடுவோம். நம்ம கடமையும் முடிஞ்சு விட்டது. நம்ம கடமையும் முடிஞ்சது. சரி ஓகே நம்ம போவோம். ஆஹா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். இங்கே போய் ஒழிஞ்சுக்கிறோம். இங்கே போய் நம்ம பாட்டு அமைதியாக வாழுவோம்ப்போ. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதமே நம்ம ஒழிஞ்சு போவோம். க்ளோஸ் பண்ணு, உள்ளே போக முடியுமா? க்ளோஸ் பண்ணிக்கூடா, க்ளோஸ் பண்ணு. என்னாச்சு? ஓ உள்ளே போக முடியாதா? சரி நம்ம எங்கள் பாட்டு ஒழிஞ்சுப்போம். அது போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகே கோ கோ, என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். இது இருக்கிற வெயிட்டுக்கு கீழே விழுந்தா இன்னும் ஆயிருக்கும், இடுப்பில் உடஞ்சிருக்கும். டான்ஸ் ஆட டான்ஸ் போடுறா, டான்ஸ் போடுறா, டான்ஸ் போடுறா. ஓகே செம. சரி ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா, ஆட் சம் கலர் டு மிஸ் டீ. ஓ அது வந்து ஃபயர் பிளேஸ், அதாவது குளிர்காலத்துலலாம் ஒரு நெருப்பு வச்சுருப்பாங்களே, இது குளிர்காலத்தில் இங்கே உட்காந்தா சுகமாக இருக்கும். இது பாருங்களேன் அது வாய் பார்த்திங்களா, எப்படி குளிர்ந்து பார்த்துங்க. அதுக்கு நெருப்பாக வச்சிருக்க, இது உடம்பு ஃபுல்லாகவே நெருப்பாக்கி விட்டுறேன். ஓகே இது பாருங்கள், நம்ம அதை சும்மா விட்டுறக்கூடாது, போயிட்டு அதுக்கு தேவையான முழு அந்த அந்த நெருப்பத்தையும் அணைக்கணும். அணைச்சிட்டு அலட்சிய கிருஷ்ணாயில் ஊற்றி விட்டுருவோம். அப்படியே மூஞ்சி பத்துட்டோம் என்ன கிருஷ்ணாயில். கிருஷ்ணாயில் கிடச்சிச்சு, சூப்பர் சூப்பர். ஓகே இப்போ டக்குன்னு கலவரத்தை போய் உண்டாக்கணுமா? சீமாவை போய் நம்ம ஒரு கலவரத்தை போய் உண்டாக்கிட்டு வந்துடுவோம். பூட்டு போடலை, அப்பா நல்லா இல்லை வீட்டுக்கு பூட்டு போடலை. ஸோ இதுதான் ஒரு நல்ல பாடம், தயவு செஞ்சு வீட்டுக்கு பூட்டு போடுங்க. பூட்டு போடலைன்னா சில ஆளுங்களாம் தொடர்த்துக்கலாம் தொடர்த்துக்கலாம் இதை கூட எடுத்துகிட்டு ஓடு ஓடு ஓடு. வீட்டுக்கு பூட்டு போடலாம்னா இந்த மாதிரி ஆளுங்கெலாம் உள்ளே வந்துடுவானுங்க. ஓகே ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் நைட் ஆயிடுச்சுன்னா வீட்டில் பூட்டு போட்டுவோங்க. சில திருட்டு பசங்களும் உள்ளே வந்துடுவானுங்க, அதுதான் சொல்லுவேன். ஓகே தண்ணி குடுறா, குடுறா குடுறா எடுத்து குடுறா, குட்டு குடுறா, அவங்களுக்கு தான் எல்லாமே. ஓகே இப்போ போய்ட்டு அந்த நெருப்பத்தை அணைச்சி விட்டு நம்ம பாட்டு வந்துடுவோம். அது மேலே போதா? அப்பா நல்லதுராடே, அப்பா நல்லா மேலே போகுது. மேலே போச்சுன்னா அவங்களுக்கு தான் நல்லது, மேலே போச்சுன்னா நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். அப்பா நல்லா மேலே போட்டோம். ஏய் என்ன திருப்பி கீழே வருது? இப்போ தான் மேலே போச்சு, அதுக்குள்ளே கீழே வருது. என்ன இது என்னன்னு தெரில. ஐயோ டக்குனு இதுக்கு இப்படிக்காக வந்துட்டு கிட்ட போகுது. நம்ம பார்த்து நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பார்த்து போயிடுவோம். அப்பா நல்லா ஓடு ஓடு ஓடு, நல்ல வேலை மாட்டிக்கல கட்டு ஓடுறாடே, ஓடுறா ஓடுறா, வெளில ஓடிடு, வெளில ஓடிடு, வெளில வெளில ஓடு, வெளில ஓடு, வெளியே ஓடு, வெளியே ஓடு, வெளியே ஓடு, வெளியோடு, ஏறுறா ஏறுறா, மேலே ஏறுறா. அப்பா இப்போ இப்போ அது மேலே வருமா? இப்போ அது மேலே வரும் கரெக்டாக. ஸோ அப்படியே கீழே இறங்கிடுங்க, அது பார்த்து பேக்கு தடவை வேலை ஓடட்டும். அது மேலே விடுற கேப்பில் நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஓகே அது மேலே ஓடிக்கிட்டு இருக்கு பாவம். ஏ நான் கீழே இருக்கிறது கூட தெரியாமல் அதை பார்த்து மேலே போயிட்டுருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டு இதை போடுறான், அவ்வளோதான். ஓடு தம்பி ஓடு தம்பி. சரி போகப்பா, நீங்கள் போய்ட்டு அந்த ஃபயரில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிப்போம். குளிர் குளிர் ஆகணும், வெளியே ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குல்ல. அதிகமாக உட்காருப்பா, உட்காரு உட்காரு, குளிர் அதிகமாக இருக்குல்ல, உட்காருங்கப்பா நீங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்க, இப்போ தான் அனிமல் ஃபன்னே வரப்போகுது. ஆனால் அது நம்ம அதான் அந்த கிராண்ட் பாமரி ஆக்கி விட்டோம், மண்டையில் இருக்க முடியை எடுத்துகிட்டு. அப்புறம் இப்படி முடி வளர்ந்துச்சு தெரில. ஒருவேளை ஏதாவது க்ரீன் ட்ரெண்ட்ஸ் போயிட்டு ஏதாவது ஃபேஷியல் எதாவது பண்ணிச்சா தெரில. எது ஃபேஷியலாம் நான் பாட்டு எதுவும் வளரிட்டுருக்கேன். சரி ஓகே, இப்போ போயிட்டு அது போய் உட்கார போது செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இதை பண்ணி பார்ப்போம். ஆஹா, இங்கே வந்துட்டு இங்கே போகுது, இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அந்த செம பயமாயிடும். சரி ஓகே, நம்ம கஷ்டமாக ஓடிடலாமா? ஓடுறோம் ஓடுறோம். சரி, நம்ம இதுக்கு வெளில போயிடுவோம். ஓகே, இல்லை அது போகவே மாட்டேங்குது, அதையும் போக மாட்டேங்குது. அந்த சன்பாத்து சி சன்பாத்தா அந்த ஃபயர் ப்ளேஸ் தான் போக மாட்டேங்குது. சுத்தமாக தெரில. ஒரு நம்ம தப்பாக இதை பண்ணிட்டோமா? ஆ, அப்பா போயிட்டு ஆ வாங்க. ஓ, இன்னங்க எரிஞ்சு செத்துருச்சா? ஓ, சாவலியா? இல்லைங்க, உடம்பு ஃபுல்லாக நெருப்பிடுச்சு, செத்துருக்கணும்னு நினச்சேன். ஓகே, என்னது? ஓ, குளிக்க போகுது போல். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஜெல்லி இருக்குல்ல, ஜெல்லி மேக்கர் தெரியுமா? அதாவது தண்ணியில் போட்டால் ஜெல்லி ஆகும்ல, அது எடுத்துட்டு அதை எடுத்து கலந்து விட்டோம் போல். அதாவது அதை அது ஃபுல்லாக அது ஜெல்லி ஆக்கிறதுக்காக அது ஐடியா அது. சரி ஓகே, வாங்க போவோம். தண்ணி திறந்து விடுங்க, நல்லா தண்ணி திறந்து விடு. ஆ ஓகே, ஆ வாங்க போகலாம். அவங்க ஓப்பன் பண்ணிட்டு ஜெல்லி விட்டு கலந்து விடுவோம். சரி, வழக்கமாக ஜெல்லி பவுடர்லாம் எங்கே இருக்கும்? கரெக்ட், கிச்சனில் தானே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க கிச்சனுக்கு போவோம். எந்த மாதிரி யோசிங்கப்பா, அப்போ தான்ப்பா கேம் ஆட முடியும். சரி ஓகே, வாங்க கிச்சனுக்கு போகலாம். என்ன கடை தான் பார்க்க முடியாது. ஓஹோ, ரெண்டு ட்ராஃபி, இவ்வளோ கில்லாடியாக இருக்குது. பாப்பா, சரி ஓகே, வாங்க நம்ம கிச்சனுக்கு போவோம். இதுதான் கிச்சனுக்கு போகிற வழி நினைக்கிறேன். அது என்ன, மேலே போதா கீழே போதா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆட்டோ பாவீங்களா? எடுத்துப்போம், எடுத்துக்கிட்டு அதை அளவுக்கு பண்ண முடியாதுல்ல. இப்படி ஐடியா இல்லை, கடைக்கு பார்க்கலாம். ஆ, கட்சி சார், ஜில்லி எடுத்துக்கூடா, இதை எடுத்துட்டு வெளில விடு, வெளில விடு, வெளில விடு. ஆ அப்பா, நல்ல வேலை வெளியே ஓடியாச்சு. ஆ, ஓ தண்ணி குடிக்கிறீங்களா சாரு? ஆ, நல்லா குடிங்க, நல்லா குடிங்க. ஓகே, நம்ம போய் ஜெல்லி போய் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போய் கலந்து விட்டுடலாம். என்ன அது எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி இருக்க சந்தேகமாக இருக்காது சார், கில்லாடியாக இருக்கு. கிராணி கூட பரவாயில்ல, சத்தம் போட்டால் ஏமாறும். இது ஏமாற கூட மாட்டேங்குது, கரெக்டாக கண்டுபிடிச்சு. ஓ, நியூஸ் பேப்பர் படிக்கிறது போல். சரி, நம்ம டக்குன்னு மேலே விடுவோம். நான் அதுக்குள்ளே படித்து முடிச்சா நியூஸ் பேப்பரை, ஒரு செகண்டுக்குள்ளே ஆகலை. சரி வாங்க நம்ம போவோம். ஆஹா, ட்ராப்பு ட்ராப்பு, இப்படி தான் ட்ராப்பு கரெக்டாக இருக்குதோ. நல்ல வேலை நம்ம போய் மாட்டிக்கலையே, ஏற்கனவே நம்மளுக்கு அந்த எனர்ஜி கம்மியாக இருக்குது. இல்லை மாட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சுத்தமாக எனர்ஜி போயிட்டுருக்கோம். அப்புறம் அதால் மாட்டிக்கலையே. ஓகே, எங்கடா அந்த பாத் டப்பு? அதை வேறு போய் தேடணுமா? ஆ, இதுதான் நினைக்கிறேன். ஆ, ஓப்பன் பண்ணுறேன். கொட்டு 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 கொட்டு, ஓடிடு ஓடிடு ஓடிடு, நம்ம கடமையும் முடிந்து விட்டது. ஆ, ஓடுப்பா. ஐயோ, பெரு கீழே இருக்குதா? நம்ம கீழே குதிக்கணும். ஆ, ஜன்னல் ஏதாவது? ஆ, அப்பா ஜன்னல் கட்டிச்சு, இந்த ஜன்னல் விலை கீழே இறங்கிடுவோம். நம்ம கடமை முடிந்து விட்டது. ஓகே, இனிமேல் அது மீதி பார்த்துக்கோம். நம்ம பாட்டு ஒழிஞ்சுப்போம், நம்ம பாட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒழிஞ்சுப்போம். சரி, அது இருக்குது, நம்ம தான் எனர்ஜி ட்ரிங்க் கிடையாதுன்னு தேடலாம். ஏன்னா எனர்ஜி சுத்தமாக கம்மியாக இருக்கா, அதனால தான் சொல்கிறேன். எனர்ஜி கச்சா நல்லாயிருக்கும். இங்கே எங்கேயாவது ஒன்று கச்சா கூட போதும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒன்றாச்சும் ஆடலாம்ல, இன்னும் ஒரு மிஷின் ஆடலாம். ஒன்று கச்சா போதும், ஒன்று கூட. ஆஹா, எனர்ஜி சுத்தமாக அளவு வச்சிடான். அடடா, சரி இருங்க, ஃபஸ்ட்டு அது முழு அது ஜெல்லியில் போய் மாட்டிக்கோல, அது பார்க்கலாம். ஆ, போது போது, ஜெல்லியில் போய் மாட்டிக்க போது. யோசிக்கிறீங்களா? என்னாச்சு, மாட்டிக்கிட்டோமா? இப்படி அது இந்த கலர் வச்சு கண்டுபிடிச்சிச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மட்டும் ஒன்று வாங்கிப்போம். சரி ஓகே, வாங்க ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு அது கலர் வச்சு கண்டுபிடிச்சிச்சு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க. இதான் ஏற்கனவே பார்த்தாச்சுல, ஸ்கிப் பண்ணிவிடுவோம். சரி ஓகே, எங்கடா எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று வாங்கணுங்கடா, எங்கடா போச்சு? ஏய், சீட்டிங் சீட்டிங். இப்போடா மார்க்கெட் போ, மார்க்கெட்டுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மட்டும் வாங்கிப்போம். இன்னும் வாங்கலாமா? இன்னும் வாங்க முடியுமா? வாங்கிக்கலாமா? லாஸ்ட் எனாஃப் காயினா? டேய், நல்லா ஏமாற்றிட்டாங்கடா. ஏய், சரி ஓகே, பரவாயில்ல, நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு இதை போய் எடுத்துப்போம், அந்த கிச்சனில் போய்ட்டு அந்த ஜெல்லியை போய் எடுப்போம். சரி, எப்படி கண்டுபிடிச்சிச்சு? ஒரு வேளை அந்த கலர் வந்து மாறிடுச்சுல, அதை வச்சு கண்டுபிடிச்சிச்சு போல்.
ஓகே, வயசானவளும் அது கண்ணு கரெக்டாக தான்டா இருக்குது. இது அது நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிச்சு. சரி ஓகே, வாங்க முதல்ல போவோம். ஃபஸ்ட் டக்குன்னு போயிட்டு, ஓ அங்கே ஒரு எனர்ஜி இருக்குது. ஃபஸ்ட் அந்த எனர்ஜி ஓப்பன் கங்கம் ஸ்டைல் டான்ஸ் இருக்கா? இதுக்கு வயசை கேட்ட சவகாசமே இல்லைனா? இது வயசு கேட்ட சவகாசம் சுத்தமாக இல்லை. இதுக்கலாம் இதுக்கெலாம் அந்த ஜூஸ் பிடிக்கலாம். ஓகே, அப்போ நல்லா நல்லா சூப்பராக ஹெல்த்தி ஏறிச்சு. சரி ஹெல்த்தாக எனர்ஜி ஏறிச்சு. ஓகே ஓப்பன். ஓஹோ ட்ராப் ட்ராப் எடுத்துருவோம் கையில். ஆ ஓகே, செகண்ட் போய் ஜெல்லி போய் முதல்ல எடுத்து விட்ருவோம். இன்னும் ஜெல்லி. ஆ எறா ஜெல்லியே. ஆ எடி. ஆ ஓகே கரெக்டு. ஆ டக்குனு வெளில ஓடுவோம். ஐயோ அது மாதிரி கரெக்டாக மேலே ஃபிக்ஸா? இப்போ என்ன பண்ணுறது? டக்குனு போய் லேடர் போய் லேடர் வழியாக நம்ம மேலே ஓடிடுவோம். ஏன்னா ஸ்டெப்ஸ் வழி போனால் நம்மளுக்கு நம்மளுக்கு என்றைக்குமே நேர் வழி செட் ஆகாது. எப்போவுமே குறுக்கு பாதை தான் நம்மளுக்கு எப்பவுமே செட் ஆகும். அதனால் லேடரில் போய் கலவரத்தை உண்டாக்கிடலாம். சரி ஓகே, டக்கு நாங்கள் போவோம். ஆ ஓகே, எங்கடா லேடர் இருக்கணும்? லேடர் ஆ இங்கே போல் லேடரு. ஆ ஓகே, டக்குன்னு மேலே ஓடிடுவோம். ஆ லேடரில் ஏறுறோம். ஆ சூப்பர்ப்பா. ஆ ஓகே சூப்பர், லேடரில் ஏறியாச்சு. ஓஹோ ட்ராப்பு, என்னடா இது கிராண்டுக்கு போகிறது தான் இருக்குமோ? சரி ஓகே, ம் டக்கு போயிட்டு நம்ம போய் கலவரத்தை உண்டாக்கி விட்ருவோம். சீரமாங்க நம்ம போய் கலவரத்தை உண்டாக்கி விட்ருவோம். எங்கடா அது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓ அந்த பார்க்கு போயிச்சா? சி பார்க்கா, கார்டனுக்கு போயிச்சு போல். சரி வாங்க, அது கார்டன் தூரமாக இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. டக்கு நம்மளுக்கு கலவரத்தை உண்டாக்கி விட்ருவோம். ஆ அது கொட்டுறாயிட. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஷாம்பு ஏதாச்சும் இருக்கா? பபுள் இதுன்னா ஓ பபுள் சோப், இது போட்டால் கலர் மாறிடும்ல. ஆ இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ? ஐயோ யாராவது, ஓ நம்பலா, பயந்துட்டேன் ஒரு செகண்டில். சரி ஓகே வாங்க. ஓகே இப்போ கலரும் மாறிச்சா? நம்ம பிச்சுச்சுச்சுச்சுச்சோ இதில் மாட்டிக்கிட்டோமேடா. சே நம்ம கஷ்டப்பட்டு எனர்ஜி இருக்கும் எல்லாமே பிடிச்சி. ஆ டே டே டே, எனர்ஜின்னு சொல்ல அதுக்கெல்லாம் எனர்ஜி ட்ரிங்க். எட்ரா எனர்ஜி ட்ரிங்க், எடு எடு எடு. ஆ சூப்பர். ஆ சூப்பர்றோம், நல்லா எனர்ஜி கிடச்சிச்சு. ஓகே இப்போ அதை குளிக்க போது செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ அதை விட்டுட்டு முதல்ல எதாவது எனர்ஜி ட்ரிங்க் கிடையாதுன்னு போகலாம். அது வரைக்கும் உனக்கு கிடைக்கிறதே தெரில. சரி இங்கே வச்சுருவோம் கீழே. ஓஹோ சாமி அடிப்பட்டுருச்சு. சரி எங்கடா எனர்ஜி ட்ரிங்க்கு அடங்கியோ காணும். சரி ஓகே, அது முதல்ல போய்ட்டு மாட்டிக்கிட்டோம் ஜெல்லியில் போய் மாட்டிக்கிட்டோம். சரி ஜெல்லி தானே? ஆமாம் ஜெல்லி வாட்டர். ஓகே அதான் கிடைக்கிறமே தெரியல. ஆமாம் சூப்பராக, இன்னொரு எனர்ஜி ட்ரிங்க். இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை, நமக்கு ரெண்டு கிடச்சிச்சு, இதே பெரிய விஷயம். ஆ சூப்பர் கிடச்சிச்சிடா, நிறைய எனர்ஜி கிடச்சிட்டு நம்ம அப்படியே நிற்போம். தாழமை எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவை. ஆ ஓகே இப்போ அதை ஃபஸ்ட்டு மேலே போட்டோம். க்ளோஸ். ஆ நம்ம வாட்டர் அமைதியாக ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். அது போய்ட்டு நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்கடா கண்டுபிடிச்சிச்சா? கண்டுபிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆ கண்டுபிடிக்கல. ஆ சூப்பர். Oh no, what is this green stuff? Jello? Oh maati kitta. Stuck, help. Oh maati kitta, abbi enga elunduk mudla. Samma pannu. Okay next. Okay. Oho ipo enna pannudhu? Oh sauna va? Sauna na theriyuma? Andha aavi theriyuma? Adhavu poga poga அந்த புகையிலேயே அப்படியே உக்காந்தா சுகமாக இருக்கும். ஆவி எடுக்கிறியா நீ? எக்ஸசைஸ் வேற, எக்ஸசைஸ் வேற. நீ இதை சும்மா விட்டுறக்கூடாது, இதை வச்சு செஞ்சிடணும். அவன் கொரோனாவில் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறான், இது ஜாலியாக ஆவி எடுத்துக்கணும் போக்கன்னு. எவ்வளோ இதை பண்ணி விட்டுலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்மோக் பாம் வேணுமா நம்மளுக்கு? ஸ்மோக் பாம் போயிட்டு மூலம் ஸ்மோக் பாம் போய் எடுப்போம். இங்கடா இருக்காது, இங்கே இருக்கா? இங்கே இல்லை இல்லை, நம்ம போவோம். இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த தைரியத்தில் போகிறேன். ஐயோ இது மொழி எடுத்துருவோம், கையில் எடுத்துருவோம், கையில் எடுத்துருவோம். ஆ சூப்பர், கையில் கட்டிச்சு. ஓகே ஆங்க போவோம். இந்த ஸ்மோக் பாம் தான் எங்கே இருக்குன்னு தெரில, இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போவோம். I'm definitely the best chef in the world. நீ you are the best chef in the world அப்படி நீயே சொல்லிக்கோ. கிளவி கிளவி. ஆமாம் கட்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுனால் போய் போடணும். சவுனா பார்த்தீங்கன்னா கிராண்டி கேமில் கூட இருக்கும், அதான் கார் பார்க்கிங்கில் இருக்குல்ல, அதான் சவுனா. ஓகே சரி ஓகே சூப்பர். ஏன் எங்கே பார்த்துச்சா? எப்படா பார்த்துது? ஒரு 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 சீக்கிரம் 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 ஒரு
அப்போ நல்ல வேலை பார்க்கல சரி பார்த்துருச்சு எஸ்கேப் ஆகிட்டோம் ஆ ஓகே இப்போ வேறு எங்கே போகுதுன்னு தெரியல ஓகே ஃபஸ்ட்டாக உள்ளே போய் உக்காரட்டும் உக்கான்னு சொல்லி நம்ம போகலாம் அதுக்குள்ளே அவசரப்படுத்தாமல் அவசரப்பட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் சரி அந்த லேடர் இருக்குல்ல அது இருக்கும் சந்தோஷம் தான் டக்குனு லேடரில் போய் வாழை ஏறிடுவோம் அதால் லேடர்லலாம் ஏற முடியாது ஓகே அது இருக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் அது ஏறினாலும் என்னடாச்சு நான் அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம இதுக்கும் லேடர் எடுத்துருவோம் அது வந்தாலும் வந்துடும் அதுதான் சொல்கிறேன் என்னடாச்சு என்னாச்சு அதுக்கு ஓ பக் ஐடிக்கா நம்ம கீழே போட்டுருவோம் ஆனால் இவ்வளோ பொறுமையாக வருது ஒளிஞ்சு ஆ ஓகே நல்ல விளாது பார்க்கல அது எதுவும் பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏய் நாள் வர முடியுமா அதில் ஓ வர முடியாதா இருக்கு அதுக்கு தான் வெறுப்பத்துலாம் ஏய் இங்கே இருக்கேன் ஏய் கிளவி இந்த பாரு ஏய் உய் 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 அந்த பயம் இருக்கணும் வா பார்ப்போம் மேலே வா பார்ப்போம் நீ முதல் உள்ளே உட்காருங்க சார் நீங்கள் சவுன் அளவுக்கு உட்காருங்க பார்ப்போம் ஆவி ஆவி அடிக்கிட்ட உள்ளே போகிறாங்க ஆ ஏய் ஏன் எஸ்கேப் ஆயிடுச்சு Hey! You thought... You close the door! Chee! Kasta puttu pannu meda, ivlo waste pochada. Sir, okay, vaanga, paravaala, thiri paadiruvom. Namba ethana thara out a irukom, idhula namakku pudusa enna. Okay, vaanga povom. Edho kadaikala, sir, okay, namma takku povom. Chee! Namma onnu smeri pannitom. சரி நம்ம இப்போ இந்த இப்போ போய் உடனே போய்ட்டு டக்குன்னு போய்ட்டு அந்த ஸ்டிக் பாம்பை போய் எடுத்துருவோம் ஆக்சுவலி ஸ்டிக்கா ஸ்டிக் இல்லை ஸ்டிங்கு ஸ்டிங்கு ஸ்டிங்குனா நாத்தம் ஓகே நாத்த பாம் அது போட்டால் நாத்தம் வந்துடும் போல இருக்கே அதெல்லாம் இதுக்கு இது வாங்கி வச்சிருக்கு ஐயோ டக்கு போடா விடுறாங்க ஐயோ ஓப்போ நல்ல வேலை அது பக்கத்தில் வர மாதிரியே இது ஃபீல் ஆகுதான்னு தெரில எடுத்துகிட்டு இப்படிக்கா போட்டு விட்டோம் டி 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 ஒழுங்காக போடுறோம் அதான் ஓகே சரி ஓகே இப்போ போய் டே போய் பார்ப்போம் ம் இப்போ க ஆ அப்பா கட்டிச்சுடா அந்த பாம்பு ஸ்டிங்கு பாம் ம் தோங்க போவோம் டைம் ஃபார் அ நைஸ் ஸ்டீம் ஸ்டீம் தானே போங்கம்மா நீங்கள் ஸ்டீமுக்கு போங்கம்மா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் ஆ இப்போ செம்ம என்ஜாய்மெண்ட் வரப்போகுது அது உள்ளே போட்டோம் அது உள்ளே போயிட்டோன்னே நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பொறுமை வந்து எருமையோட பேசி அதை மூலம் மனசை ஞாபகம் வச்சுக்கோங்க அது மூலம் உள்ளே போயிட்டோம் ஆ உள்ளே போயிடுச்சு ஓகே எனக்கு வேறு எனர்ஜி கம்மியாக இருக்கா நான் வேறு கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் ஓ அது கண்ணு தெரியாது போல் இருக்குது நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஆ அவ்வளோதான்டா இப்போ மேலே உள்ளே போட்டு என்ஜாய்மெண்ட்டு தான் அவ்வளோதான் செம்ம என்ஜாய்மெண்ட் தான் அதுக்கப்புறம் ஆ உள்ளே போடுங்கயா செம்மையாக இருக்கா ஸ்மெல்லு எப்படி இருக்குது ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது போல ஸ்மெல்லு என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா மாட்டிக்கிச்சு சரி ஓகே வெளில ஓட முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிக் பாஸ் ஐ வில் பி வாட்சிங் நல்லா மாட்டிக்கிச்சு ஓகே நல்லா செம்மையாக மாட்டிக்கிச்சு ஓகே ஆ போதும்னு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப நேரம் விளையாட்டிக்கிச்சு ஓகே இன்னும் எத்தனை லெவல் இருக்குது நம்மளை பார்த்துருவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எத்தனை லெவல் இருக்குது எங்கடா ஓ சாப்டர் 2 லாம் வந்துச்சா இதெல்லாம் பார்க்கவே இல்லை ஓ இதுக்கப்புறம் ஒரே ஒரு லெவல் தான் இருக்குது ஓகே ஒரு லெவலு நம்ம அப்புறமா ஆடிடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ரெண்டு ஃப்ரெண்டுக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த கேஸ் இந்த வீடியோ பிடிச்சதா இதே தான் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கே தெரியுது என்னடா இதையே சொல்லிகிட்டு இருக்கேன் மேடான்னு நான் அதையும் அவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட் வீடிஜி பாய் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்